நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் அருகே 13 வயது சிறுவனுக்கு 2 ஆண்டுகளாகவே பாலியல் தொந்தரவு கொடுத்த 30 வயது இளம் பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் அருகே அவினிசிப்பட்டி என்ற பகுதியை சேர்ந்தவர்தான் வினிதா, வயது 31. இவரது கணவர் இறந்து விட்டார். இவர் அதே பகுதியை சேர்ந்த 13 வயது சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக தெரிகிறது. இது குறித்து சிறுவனின் தந்தை கீழ்ச்சிவல்பட்டி போலீசில் புகாரும் கொடுத்தார். போலீசார் சிறுவனை அழைத்தும் விசாரித்தனர். விசாரணையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இந்த சிறுவன் தனது வீட்டின் அருகே உள்ள மாமரத்தில் கல் எறிந்துள்ளான். அது அருகிலுள்ள வனிதாவின் தங்கையின் வீட்டின் மீது விழுந்தது. அப்போது தங்கையின் வீட்டிற்கு வந்திருந்த வினிதாவோ வெளியில் வந்து பார்த்தபோது அந்த சிறுவன் நின்றான். அவனை பிடித்து, வினிதா, நீ எரிந்த கல் கண்ணாடி மீது பட்டு உடைந்து விட்டது, அதனால் 2000 ரூபாய் தர வேண்டும் என்று மிரட்டியுள்ளார். பயந்து போன சிறுவனோ வீட்டில் இருந்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்து வந்தும் கொடுத்தான். இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட வினிதா அடிக்கடி சிறுவனிடம் பணமும் பறித்துள்ளார். மேலும் சிறுவனை தன்னுடைய பாலியல் இச்சையைக்கும் பயன்படுத்தியும் வந்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டில் உள்ள பணம் திடீரென மாயமானது குறித்து சிறுவனின் பெற்றோர்கள் மிரட்டி கேட்டுள்ளனர். அப்போதுதான் நடந்த உண்மைகளை எல்லாம் சிறுவனும் கூறியுள்ளான். சிறுவனின் தந்தையின் புகாரின் அடிப்படையில்தான் கீழசிவல்பட்டி போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து வினிதாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் நீலக்கோட்டை பெண்கள் சிறையிலும் அவரை அடைத்தனர்.